அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு பல பேர் சில இடங்களில் கோட்டை விட்டுறீங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஒரு 3:30 தான் நான் எழுந்திரிச்சு தவம் பண்ணுவேன், மற்றவர்கள் எது சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், ஒரு 5:00 தான் எழுந்திரிச்சு நான் தவம் பண்ணுவேன், மற்றவர்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். கரெக்டாக என்னோடய ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 to 7 இது இருந்தே ஆகும், இது வந்து யார் சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல பேர் நீங்கள் ரொம்ப எப்படியும் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏன் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 to 5 நீங்கள் வந்து தவம் பண்ணுறேன், இல்லை வந்து 5 to 7 வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும்போது, ஏதோ ஒரு சூழல் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு சாதுவாக இருக்காது, உங்களுக்கு ஏதுவாக இருக்காது. அப்போ அந்த ஏதுவாக இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து எப்பயுமே டெய்லி இதை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டேன், அதனால் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது என்னென்னா, சுற்றி உள்ளவங்களோட வெறுப்புகளை நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு, ஒரு 3:30 ஒரு கை குழந்தை அழுதுட்டுருக்கு, நீங்கள் 3:30 தியானம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைப்போம். வீட்டில் உள்ள ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு. இப்போ அந்த வீட்டில் உள்ள குழந்தையை நீங்கள் பார்த்துக்கிறது தான் அந்த இடத்துல உங்களோட தலையாய கடமை ஃபஸ்ட்டு. இப்போ நான் அந்த டைமில் போய் 3:30 உட்காந்து நான் தவம் பண்ணுறேன், ஏன்னா இப்போ அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு அந்த குழந்தையை வந்து சமாதானப்படுத்தி திரும்ப அந்த குழந்தைக்கு நீங்கள் தூங்க வைக்கிறது தான் வந்து அந்த இடத்துல உங்களோட ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது, இல்லை இந்த டைமில் நான் 3:30 தான் நான் தவம் பண்ணுவேன், அதனால் 3:30 நான் நிச்சயமாக பண்ணியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா பல பேரே நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். அப்போது ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இந்த டைமுக்கு அதை பண்ணுவோம், அந்த டைமுக்கு இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு வரலாமல், என்ன அந்த டைமுக்கு நம்மளால் பண்ண முடியுமோ, அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி போக கற்றுக்கணும். அது போல தான், அதுதான் வந்து நீரை வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவமாக சொல்கிறதுக்கான காரணம், பச்சோந்தியை வந்து தத்துவமாக சொல்கிறதுக்கான காரணம். நீர் போல இரு அப்படின்றதுக்கு எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, எந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, எந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நீரை ஊற்றினோன்னா அது போயிட்டு அந்த அளவுக்கு ஃபில் ஆகிடும், அந்த வடிவத்தை அது கொடுக்கும். அப்போ நீர் மாதிரி இருன்றதுக்கான காரணம் தான். அப்போ நீங்கள் இன்னொருத்தர் வந்து இந்த ஒரு சைடு இழுத்துட்டு இருக்கும்போது, இல்லை நான் இப்படி தான் இழுத்துட்டுருப்போம்னு சொல்லி நீங்கள் இழுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உறவுகள் என்பது நிச்சயம் பாதிக்கப்படும். ஸோ டைம் அப்படின்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இடத்திற்கு ஏற்றார் போல் உங்களை நீங்கள் மாற்றி போக கற்றுக்கிட்டீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் உச்சத்தை அடையலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், இதை தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.